வகையிலே இந்த இடத்திலே நான் அந்த நிக்க நெல்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த பவுண்டேஷனுடைய அமைப்புக்கு நான் எங்களுடைய கிழக்கிழங்கு இந்து சமய அபிவிருத்தி சபையின் சார்பாக நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். சமய சமூக அபிவிருத்தி சபையின் தலைவர் என்ற வகையிலே நான் இந்த இடத்திலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டியது, எமது போரதிப்பத்து கோட்டக்கல்வி பிரிவிலே இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை இந்த மாணவர்களுக்கு நடத்துகின்ற இந்த கல்வி கருத்தரங்கு மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் ஆசிரியர் குழாமனுடைய அர்ப்பணிப்போடு தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற இந்த வேளையில், இந்த நிகழ்வு முடிகின்ற வேளையில், அடுத்த மாதம் இதே நிகழ்வு நாங்கள் ஆரம்பிக்கின்ற வேளையில் இங்கே கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து அவர்கள் மீள நீங்கள் உங்களுடைய வீட்டிலே பெற்றார் வந்தவர்களுக்கு அவர் மீள கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் ஊடாக எதிர்காலங்களில் அந்த பிள்ளைகள் வந்து புலமை பரீட்சையில் எடுக்கின்ற புள்ளிகளை வந்து கூட்டிக் கொள்ளணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகும். என்னுடைய எனது தும்பங்காணி கண்ணகி வித்தியாலயத்தில் இடம்பெறுகின்ற தரம் 5 புலமை பரீட்சையில் 2017 தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்கான இந்து சமய அபிவிருத்தி சங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற இலவச கருத்தரங்கு வைபவத்திற்கு 6 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களை நாங்கள் எமது ஒரு பொது இடமாக கருதப்படுகின்ற தும்பங்கனி கண்ணகி வித்தியாலயத்துக்கு அழைத்து வந்த அதிபரந்த வகையிலே இந்த கருத்தரங்கை நடாத்துவதற்கு எங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற கிழக்கிழங்கை இந்து சமய அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் மற்றும் இதற்கு பெருமளவு நிதியுதவி நல்கி கொண்டிருக்கின்ற நிக்கன் நெல்வி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர்களுக்கும் எங்களுடைய 6 பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி சமூகத்தின் சார்பில் மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. பரீட்சை நடைபெற உள்ளது. அதற்கான ஆற்றுப்படுத்தல் செயல்பாடுகள் பல்வேறு மட்டங்களில் நடந்து வருகின்றது. ஆனால் இந்த பெற்றோர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் சுயமாக படிக்க வேண்டும். சுயமாக படிப்பதற்கான ஆற்றுப்படுத்தல் நிகழ்வுகளை பட்டிருப்பு வலயக்கல்வலகம் இப்படியான சமூக முன்னோடிகளின் அனுசரணையுடன் இந்த கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றது. இது சரியான திட்டமிடலின் கீழ், சரியான நெறிப்படுத்தலின் கீழ் சரியாக நடைபெற்று வருகின்றது. இதேவேளை இன்னும் சில நாட்கள் சென்ற பின்னர் கொழும்பிலிருந்து, சில நேரம் இந்தியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஏன் சந்திர மண்டலத்தில் இருந்தெல்லாம் ஆசிரியர்கள் வந்து நீங்கள் கட்டிச்சோரை கட்டி கொண்டு போய் வகுப்பு நடத்தி குறிப்பிட்ட ஒரு தொகையை செலுத்தி அந்த மாணவர்களை ஆயத்தப்படுத்துவீர்கள். இது என்ன பொறுத்தவரையில் அவ்வளவு பொருத்தமில்லாத ஒரு செயற்பாடு என நினைக்கின்றேன். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நோட்டீஸில் இத்தனையாம் தேதி இன்ன இடத்தில் இப்படியான இலவச கருத்தரங்கு நடைபெறும், இதற்காக குறிப்பிட்ட ஒரு தொகை சொல்வார். மாணவர்கள் சில வேளை பரீட்சையில் சித்தியடைய தவறினால் அந்த பணம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்றும் அந்த அறிவித்தல் இருக்கும். ஆனால் இதுவரை வரலாற்றில் சித்தியடைய தவறிய மாணவர்களுக்கு அந்த காசை திருப்பி ஒப்படைத்ததாக வரலாறு இல்லை. எனவே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது இலவசமாக வழங்கப்படுகிறது என்றால் இதை பற்றி ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இல்லை. அது நடக்கும் நேரத்துக்கு என்ற ஒரு எண்ணம் உங்களில் உருவாகி, ஆனால் இது சரி பல நாள்கள் திட்டமிடப்பட்டது. அந்த இதை வடிவமைத்தவர்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் நீண்ட காலம் கற்பித்து அதற்கூடாக அனுபவம் பெற்றவர்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இந்த வினா பொதியை தயாரித்து அதை பரீட்சை வச்சு
அத கருங்கலான விடயங்களை மாணவர்களுக்கு விளக்கப்படுத்துவார். இந்த செயற்பாடு இங்க மாத்திரமல்ல, இவர்களின் அனுசரணையோடு 6 நிலையங்களில் நடைபெற்று வருகின்றார். பெரிய ஓரறிவு, தும்பங்கேணி, பாலையடி வட்டை, காக்காச்சி வட்டை, மண்டூர் 13 விக்னேஸ்வரா வித்தியாலயம், மண்டூர் ஆர்கேஎம், 6 பரீட்சை நிலையங்களில், 6 நிலையங்களில் இந்த பிரதேசத்திலிருந்து போற்ற 673 மாணவர்களுக்கும் இந்த செயலமர்வு இன்று இலவசமாக நடத்தப்படும். இதற்கு இந்த பெற்றோர்கள் தியாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனை மணிக்கு அது முடியுமோ அந்த நேரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க. இடையில பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போறேன், நான் சமைக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன் என்று சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க. அல்லது அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுங்க. இந்த ஆசிரியர்கள் பல நாட்களாக இதை திட்டமிட்டு இன்றைக்கு செம்மையாக நடத்துறதுக்கு முன் வந்துள்ளார். மற்றது இலவசமா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறேன்டா அதை பொருட்படுத்துறதுல காசு கொடுத்து வேண்டுனாத்தான் அதுல பெருமதி அதிகம். ஆனா இவர்கள் மரத்தில் காத்திருக்கில்ல அந்த காசு, அது 5 பேக்குள்ள அடைச்சிட்டு இப்படியான பேப்பர்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு. நம்மட சமூகம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுமாக இருந்தால் அதுல கல்விதான் முதல் காரணம். கல்வியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. கடந்த 30 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களாக நடைபெற்ற யுத்தம் வஞ்சியல் காரணமாக எதை இழக்க கூடாதோ அதை இழந்த நிலையில நாம் இருக்கிறோம். அப்ப அதை மீண்டும் பெற்று ஒரு உயர்ந்த நிலையில நாம இருக்கணும் என்றால் கல்விதான் மூல காரணம், கல்விதான் நம்முடைய இருப்ப நிறைவேற்றும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட நம்முடைய சமூகத்துக்காக தாங்க உழைக்கிற ஒரு உழைப்பில் ஒரு சிறு தொகையை சேமித்து இப்படியான இந்த நல்ல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதில் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் எதிர்காலங்களில் இந்த பிரதேசத்தில் இந்த செயற்பாடுகளை இவர்கள் மனங்கோணாம கொண்டு நடத்துவதற்கு காரணமாக அமையும். பிள்ளைகள் இயல்பாகவே துடிப்பானவர்கள்.